a very pleasant morning to one and all congregates here. The more that you read, the more things you'll know. The more that you learn, the more places you'll go. With extreme excitement and unconditional joy, we are much glad to welcome all the respected dignitaries, faculty and students, participants, press and media to the magnificent lecture and outreach workshop program on annular solar eclipse organized by Department of Physics and Institutions Innovation Council in associate with KSR Global Nano Research Network, Center for Nanoscience and Technology, Breakthrough Science Society. Once again, we cordially welcome all the young experienced to this worldwide program. Prayers give power and purify our thoughts. Let us all rise from our seats for you. Ganapate, Paripurana Valvarul Vaai. Our diligent principal, Dr. M. Karthikeyan, KSR College of Arts and Science for Women, to shower his words of welcome with cheerful smile before us. Thank you. Good morning to another person here. Thank you. On behalf of KSR College of Arts and Science for Women, it is a great pleasure and privilege for me to welcome you all the workshop. It is great pleasure to conduct in our zone after 75 years. My heartiest welcome to our Honorable Chairman, Line Dr. K. Sankusami, NJF, most respected Vice Chairman Mr. R. Srinivasan, most respected ED Madam Mrs. Kavita Srinivasan in absence here. I feel proud to welcome today's chief guest, Dr. R. Vengadeshan, scientist, Indira Gandhi Center for Atomic Energy, Kalpakkam. Sir, thank you very much for the presence, sir. Really, we feel proud because of the presence. Thank you, sir. Certainly it would impress us to do more and achieve more. To give such an optimistic felicitation, we are happy to invite Dr. V. Mohan, Head Department of Physics, K.S. Rangasamy College of Technology, to share his thoughts. In the மேடைகளுக்கு இந்த பேசுவதற்கு வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் சார் சொன்னார் என்கிட்ட டிசம்பர் 26 சிங்கப்பூர்ல நேஷனல் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணி இந்த சூரிய கிரகணத்தை எல்லாரும் சிங்கப்பூர் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மாணவர்களும் அந்த சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு அதோட ஒரு வருத்தத்தோட வார்த்தை சொன்னாரு. நமக்கும் டிசம்பர் 26 லீவ் விடுவாங்க, நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டிஃபரன்ஸ் கிரகணம் அப்படிங்கறத பத்தி நான் கூகுள்ல போய் பார்த்தேன். அது நிழல்கள் அப்படின்னு ஒரு நிழல்களுடைய விளையாட்டு அதான் கிரகணம். இந்த 21 நூற்றாண்டிலே வி ஆர் ஃபார்ச்சுனேட், இந்த 21 நாட்டில் முழுவதுமாக இருப்போமாயின் நாம் 224 கிரகணங்களையும் நாம் பார்க்க போகிறோம். புராண காலத்திலிருந்து இன்றைக்கு வந்து விஞ்ஞான காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சாதாரண அறிவியல் நிகழ்வுகள் எல்லாமே
ஒரு புராணத்தினுடைய சாயம் பூசப்பட்டு மித்தாலஜின்னு சொல்லுவாங்க. அதுபோல கதைகளின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுக்கும் இன்றைய நிகழ்வுக்கும் புராணத்துல சொல்லக்கூடிய கதைக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி வாயை திறந்த அந்த பாம்பானது அந்த கிரகத்தினை விழுங்குகிறது, மெல்ல அது வழுக்கி வெளியே வருகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சயின்டிபிக் இன்சிடென்ட் இஸ் ஒடிக்கன்சி, அது வந்து நம்ம தமிழ்ல தற்குறி பேற்றாணி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஒரு விஷயம் அல்லது ஒரு சம்பவமானது சாதாரணமாக நிகழ்வதை கவிஞன் தன்னுடைய கற்பனையில் ஏற்றி கூறுவதுதான் தற்குறி பேற்றாணி, சரிங்களா? ஏன்னா அவர் தமிழாசிரியர், நாம அவரை வச்சுட்டு திருப்பதி லட்சுமி கூட. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாத்தீங்கன்னா பாம்புனுடைய வாய் என்பது அந்த கிரகணத்தினுடைய ஆரம்ப நிலை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்பு விழுங்குவது என்பது அந்த நிழல் முழுவதுமாக அந்த கிரகணத்தின் மீது படுகிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது. ஆக இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்விற்கு ஒரு கதையை கூறி அதன் மூலமாக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த விஷயத்தை எடுத்துக் கூறியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். புராண கதைகளிலே பாதி உண்மை பாதி பொய். காரணம் என்னவென்றால் இவையெல்லாம் கவிஞர்களால் சொல்லப்பட்டது, அவர்களால் புனையப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை சொல்வதற்கு நமக்கு திரு வெங்கடேஷ் அவர்களை போன்ற விஞ்ஞானிகள் தேவைப்படுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு KSR மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மை ரெக்வெஸ்ட் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், பிளீஸ் யூட்டிலைஸ் இட். மிக அருமையான சந்தர்ப்பம், வாய்ப்பை நடுவு விடாதீர்கள். அவருடன் நீங்கள் அளவலாவுங்கள், அவரோடு பேசுவதன் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். Pleased to introduce our venerated guest, Dr. R. Venkatesan, scientist, Department of Atomic Energy, Indira Gandhi Center for Atomic Research, Kalpakkam. He completed his master's degree in Pune, Sri Pushpam College, and he has done his doctorate degree in atmospheric science from IIT Delhi in the year 1996. Then he did the postdoctorate at German Atomic Research Center, Joliet. He has collaborated in research with French Atomic Energy Commission. After that, he joined as scientist in IGCAR Kalpakkam. Currently, he is heading in Radiological Safety Division, IGCAR Kalpakkam. His area of research interests are atmospheric physics, atmospheric modeling, air pollution modeling, climate variability, numerical weather prediction, etc. He has published more than 50 research publications, including more than 600 citations. Apart from his professional commitment, he involves in science popularization activities in colleges, delivering lectures and presents science demonstrations for the upcoming pillars of our nation. He is a very active advisor, board member in Breakthrough Science Society, Tamil Nadu chapter. We are delighted to have you with us, sir. Thank you. I have come here to talk about the forthcoming event Solar Eclipse. As Mr. Mohan has very nicely explained in a beautiful Tamil that I think you all have about Solar Eclipse. And he recalled his own memory from 1982's Eclipse where he used ink. Usually use ink on other stuff. And he used the ink on water to see the solar eclipse. Why he uses the ink? Nobody asked. Okay. And he had to Google to find out what is the new event on 26th December. So, the problem is that all of us depend upon Google. We, on our own way of life, do not remember what are the events that are happening in our life, celestial events, astronomical events, and unless media tells, we will be not knowing. As far as the public is concerned, that is okay, but as far as the students are concerned, particularly the students of sciences are concerned, you are supposed to tell the media and the public that this is going to happen. So now you will be prepared today to know about
the basic science, not something very serious. There are serious sciences. I will indicate what they are. But basic science, basic geometry, the basic mathematics behind this celestial event. பாய் பகல் செய்வான் பாம்பின் வாய்ப்பட்டாட்குள் என்று மலைப்படுகலாம் நூல் சூரிய கிரகணம் பற்றி குறிப்பிட்டுள்ளது. A pleasant morning to one and all gathered here. Gratitude is the fairest blossom which springs from the soul. It is my privilege to propose vote of thanks to all who are part of this memorable and historical event. First of all,
each and everyone who made the day prettier. I would like to thank our honorable chairman, line Dr. K.S. Rangaswamy MJF, who is the pillar of KSR institution. Thank you, sir. I feel honored to express my heartfelt thanks to our energetic vice chairman, Mr. R. Srinivasan, and our executive director, Mrs. Kavita Srinivasan, who continuously gives support for every step towards the success of our college. Thank you, sir and madam. I'm happy to express my gratitude to our amiable principal, Dr. M. Karthikeyan, who is the real reason for the day with full of thoughts. Thank you, sir. I would like to express my thanks to Dr. R. Venkateshan, scientist, Department of Atomic Research, IGCAR, who adorned the gathering and spread his knowledge with any minds. I feel